ஹலோ பீபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் பப்பாளியில் வந்து சிம்பிளாக ஃபேஷியல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஏற்கனவே நம்ம வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம், இது வந்து பப்பாளியில் பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதையும் நீங்கள் வந்து வீட்லேயே இதை பண்ணி பார்க்கலாம். நம்ம வெளியில் போய் ஷாப்க்கெலாம் போய் ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருள், அந்த இயற்கையான பொருளை வச்சே நம்ம வந்து ஃபேஸ்க்கு பண்ணோம்னா ஓரளவு கொஞ்சம் புளிவோடு இருக்கும். அதுவே போதும். நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாவே அந்த கடையில் போய் பண்ணுறதுக்கு நிகராகவே வந்துடும். அதனால் நம்ம வந்து ஈஸியாகவே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணலாம். சரி, நம்ம என்னென்ன பொருள் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சுகர், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்க்ரப்பாக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். மூணாவது பப்பாளி. பப்பாளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் அந்த திப்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து லேசாக அரைச்சாவே பேஸ்ட் ஆகிடும். இதை வந்து லாஸ்ட்டாக நான் மாஸ்காக போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் நான் முகத்தில் போடுறேன். பாருங்கள், ரோஸ் வாட்டர் போடுறேன். ரெண்டாவது தக்காளியும் அதுக்கப்புறம் வந்து சுகரும் ஒன்றா சேர்த்து நான் அரைச்சேன்னு சொன்னல, இப்போ அதை வந்து ஸ்க்ரப்பாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா, இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் இப்படி பண்ணணும், டவுனில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 40க்கு மேலே இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி, ஏன்னா இப்போ அந்த ஃபேஸ் வந்து காட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த அப்பில் தான் பண்ணணும், இந்த அப்பரில் தான் பண்ணோம். அப்படி பண்ணால் இது வந்து இப்படிலாம் கீழே தொங்காமல், இது வந்து இப்படி பண்ணால் இப்படி கொஞ்சம் அந்த மசாஜுக்கு வந்து ஓரளவு அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த அப்பரில் தான் பண்ணோம். இப்போ நம்ம கீழே பண்ணோம் அப்படின்னா இது வந்து இப்படி தொங்குன மாதிரி, அந்த சின்ன இப்போ வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்.
இப்போ ஸ்க்ரப் போட்டு நான் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். வாயில வந்து அந்த நம்ம வந்து ஃபேஸ காட்டலாம். இப்போ இந்த மாதிரி முகத்துல வந்து தண்ணியா வரணும். இப்போ ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு நம்ம வீட்ல எல்லா வீட்லயும். இப்போ ஐஸ் கட்டி வந்து ஐஸ் கட்டி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ ஐஸ் கட்டிய நம்ம இப்படி வந்து நம்ம ஃபுல்லா இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படினா ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா ஃபேஸில் வந்து நம்ம அந்த ஃபேஸ் அந்த கையை வச்சு நம்ம பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து மூஞ்செல்லாம் வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரியும் லேசாக எரியிற மாதிரி கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஐஸ் கட்டி அப்படியே கொஞ்சம் அப்படியே மெது மெதுவாக இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஜில்லுன்னு ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மாஸ்க்குக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பப்பாளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டினா கால் அவர் போல் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது ஃபேஸ் பாருங்கள், நல்லா க்ளோவாகவும் ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும், நம்ம ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வேறு மாதிரி செஞ்சு காட்டினேன். இப்போ வந்து அதே மாதிரியே வேறு இதில் அந்த பப்பாளி வச்சு நான் 2வது வீடியோ இது பண்ணியிருக்கேன். நான் இதை பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.